இன்னைக்கு இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய கம்பெனிஸ் அவங்களோட ஓன் எம்ப்ளாயை வந்து லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்துகிற விதமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி, அதில் லிங்க் என்னன்றது நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமா ஒரு புது இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கோர்ஸ்ரான்ற ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்மோட நம்ம தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஹை ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லா இடத்துலையுமே தேவைப்படுது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து டிஜிட்டலை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இருக்க யூத்ஸுக்கு வந்து அது ரொம்பவுமே பேக்வேர்டாக இருக்கிறதுனால இவங்களே வந்து இந்த ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மூலமா அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. கோர்ஸ்ரா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ்ரா வந்து அப்ராடில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் சென்டர். இதில் வந்து கிட்டத்தட்ட 65 மில்லியன் லேர்னர்ஸ் வந்து இந்த ஆன்லைன் லேர்னிங் மூலமாக பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஆல்ரெடி 8.7 மில்லியன் பீப்புள் வந்து இதை லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை ஒரு அடிப்படையாக வச்சு லேர்னிங் மூலயமா, அதாவது ஆன்லைன் லேர்னிங் மூலயமா யூத்ஸுக்கு இன்னும் ஹை ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த கோர்ஸால் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆன்லைன் கோர்சஸ் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வரைக்கும் இதை 8 செக்டருக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன செக்டருன்றது அஃபிஷியலாக இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. அது என்னன்றது அஃபிஷியலாக வரும்போது நாங்கள் அடுத்த வீடியோவில் அதையும் பண்ணிடுறோம். ப்ளஸ் இப்போது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷன் இதை எப்படி வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 50,000 அன்எம்ப்ளாய்டு யூத்ஸுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடுக்கணும் அப்படின்றாங்க. இது என்ன பேசிஸில் இருக்குன்னா, கெட் யார் வந்து முதல்ல வராங்களோ, அதாவது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ், இந்த பேசிஸில் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்ன பிரான்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இருக்குது, ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் இருக்குது. உங்களோட இது எல்லாமே வந்து நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதுக்கான கோர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க யாருக்கு போகணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யாராலையும் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதோ அவங்களுக்காகவே இதை பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயினாக ஃப்ரீ ஆக்சஸ், எல்லாருக்குமே வந்து இந்த கோர்ஸ் ஃப்ரீ ஆக்சஸ் தான். ஸோ அதனால் எல்லாருமே அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அது மூலிமா நிறைய பேர் பயனடையலாம். இதில் அது மட்டும் இல்லாமல் கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ப்ளஸ் டேட்டா சர்வீஸிங், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ஐடி சர்வீசஸ்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. எப்படின்னா கூகுளே அவங்கள ட்ரெயின் பண்ணி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் கரியரை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து கவர்மெண்ட்டுமே இந்த ஆஃபரை கொடுத்துட்டு சில பேரை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையும் வந்து பின்னாடி செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லா அப்ளிகேஷன்லையும் கேட்குற மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் லைக் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ப்ளஸ் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து நம்ம மூணு இதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி, ப்ளஸ் ஆதார். இதில் நேம்ன்ற காலம் கொஞ்சம் கேர்ஃபுல் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆதாரில் என்ன நேம் என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதை தான் நம்ம நேமில் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களோட கோர்ஸ் கேட்பாங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ண போகிறீங்க, அதில் என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுக்க போகிறீங்க, இதுதான் இந்த அப்ளிகேஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் ப்ராசஸ். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம அவங்க ஆன்லைன் கிளாஸ் எப்போ சொல்கிறாங்கன்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு ஒரு மெயில் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நீங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். யார் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் இருக்குது. ஸோ ஈஸியாக இந்த 50,000 சீட்டையுமே ஆக்கியபை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.